ரீசெண்டாக விவோவோட சப் பிராண்டான ஐக்யூலேருந்து Z9S Pro 5G அப்படிங்கிற ஒரு ஃபோன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. இதே ஃபோனை இப்போ ரீபிராண்ட் பண்ணி விவோ பிராண்டில் T3 Pro அப்படிங்கிற பேரில் வந்து லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ இந்த ஃபோனுக்கும் அந்த ஃபோனுக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அது மட்டும் இல்லாமல் மேலும் இந்த ஃபோனில் எல்லா விஷயங்கள் தராங்க. இந்த ஃபோன் என்ன ப்ரைஸிங்க்கு வரும்னு சொல்லி முத கொண்டு எல்லாத்தையும் டீட்டெயிலாக லான்ச்சுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ள போக முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படி பக்கத்துக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி தொடர்ந்து உங்கள் ஆதரவு தாங்க. முதல்ல இந்த ஃபோன் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட்டான கலர்ஸில் வருது. சாண்ட்ஸ்டோன் ஆரஞ்ச் மற்றும் எமரால்ட் க்ரீன் அப்படிங்கிற ரெண்டு கலர்ஸில் வருது. இந்த சாண்ட்ஸ்டோன் ஆரஞ்ச் அப்படிங்கிற கலர் வாங்கினீங்கன்னா வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் வருது. அதாவது ஐக்யூட Z9S ப்ரோலையுமே வந்து இதே கலர் தான் வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் கொடுத்துருந்தாங்க. அதே ஃபினிஷிங் தான் இந்த ஃபோன்லையும் இருக்குது. லுக்ஸ் வைஸாக பார்த்தா கூட ஐக்யூட Z9S Pro 5G பார்த்த அதே லுக்கு தான் இந்த ஃபோன் கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. ஸோ பில்ட் குவாலிட்டி அதே பில்டு தான். மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு IP64 ரேட்டிங் இருக்குது. ஆனால் தண்ணி பட்டாலும் பிரச்சனை இருக்காது. அடுத்ததாக இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பேசலாம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 6.77 இன்ச்சுக்கான ஃபுல் HD+ ரெசல்யூஷன் உள்ள AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருக்குது. ஒரு பஞ்சுவல் டிஸ்பிளே தராங்க. அது மட்டும் இல்லாமல் HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. டிஸ்பிளேயோட பிரைட்னஸை பொறுத்தவரையும் 4500 nits வரை பீக் பிரைட்னஸ் போகுது. ரிஃப்ரெஷ் ரேட்டை பொறுத்தவரை 120 Hz இருக்குது. அது போக 300 Hz டச் சாம்பிளிங், அது போக ஹை ஃப்ரீக்வன்சிக்கான PWM டிம்மிங் சப்போர்ட் மாதிரிலாம் விஷயங்கள்லாம் இந்த டிஸ்பிளேல கொடுக்குறாங்க. மெயின் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக நமக்கு வந்து ஷார்ட் எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு கிளாஸும் வந்து கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளே வந்து எஜ்ஜஸ் ஃபுல்லாக கவ் பண்ணிச்சிருக்காங்க. அதாவது 3D கவுட் டிஸ்பிளேயாக வருது. பார்க்கறதுக்கு டிஸ்பிளே நல்லாவே இருக்குது. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டியுமே வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்பிளே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் தராங்க. அடுத்ததாக பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் நமக்கு குவால்காமோட Snapdragon 7 Gen 3 அப்படிங்கிற ஆட்டோகோ சிப்செட் கொடுக்குறாங்க. இது ஒரு 4 nanometer ப்ராசராக வருது. கிராஃபிக்ஸ்க்காக அட்ரினோவோட 720 GB கொடுக்குறாங்க. பேசிக்காக Snapdragon 7 Gen 3 வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உள்ள ரேங்கிங் வச்சு பார்க்கும்போது 32 rank வருது. 151 mark எடுக்கிறது ஒரு பிகிரி சிப்செட்டாக கொடுக்குறாங்க. ஆனால் நோட் பண்ண வேண்டிய விஷயம் கேட்டிங்கன்னா நார்மலான Snapdragon 7 Gen 3 ப்ராசர் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ரேங்க் வரும். ஆனால் இது அதை விட மேலே வரும். அதாவது ஒரு 26 rank 30 rank வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா நார்மலான Snapdragon 7 Gen 3 ப்ராசர் வந்து 741,000 ஸ்கோர் வந்து வாங்கும். ஆனா இந்த ப்ராசர் 820,000 வரையும் வந்து இதோட ஆன்டிடூட் பெஞ்ச் மார்க் வரும் சொல்றாங்க. காரணம் என்ன கேட்டீங்கன்னா நார்மல் Snapdragon 7 Gen 3 கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதை கிளாக் ஸ்பீடை கூட கொஞ்சம் கூட்டிச்சிருக்காங்க. அதனால நமக்கு வந்து பெஞ்ச் மார்க் கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். மற்றபடி கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் அதே மாதிரி தான் இருக்கும். ஆனா வந்து CPU ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிச்சிருக்காங்க. சொல்ல போனா நார்மல் ப்ராசரை கொஞ்சம் ஓவர் கிளாக் பண்ணி கொடுத்துருக்காங்க சொல்லலாம். ஸோ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆப்ஸ் ரன் பண்ணலாம், மல்டி டாஸ்கிங் பண்ணலாம், கேம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சில ஹெவியான கேம்ஸ் மொதல் கொண்டு இதை விளாட முடியும். கண்டிப்பாக இது நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும் சொல்லலாம். மற்றபடி கேமிங் தொடர்ந்து விளாடுறவங்களுக்காக இது வந்து ஹீட் ஆகக்கூடாதுங்கிற காரணத்தினால 3000 mm² ஒரு VC லிக்விட் கூலிங் சேம்பரும் உள்ள கொடுக்குறாங்க. ஸோ ப்ராசர்னு எடுத்துக்கிட்டால் கூட ஐக்யூட Z9S Pro பயன்படுத்தப்பட்ட அதே ப்ராசர் தான் கொடுக்குறாங்க. மற்றபடியாக ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் பற்றி பார்க்கலாம். நமக்கு வந்து ஐக்யூட Z9S Pro வந்து 3 different வெர்ஷனில் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதுபடி பார்க்கும்போது 8 GB ரேம் வித் 120 GB ஸ்டோரேஜ், 8 GB ரேம் 2 GB ஸ்டோரேஜ் மற்றும் 12 GB ரேம் 2 GB ஸ்டோரேஜ் அப்படிங்கிற 3 configurations வந்துச்சு. இந்த ஃபோனும் அதே மாதிரி 3 configurations வரும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். மற்றபடி ரேம் மெஷின் LPDDR4S ரேம் பயன்படுத்துகிறாங்க. ஸ்டோரேஜும் UFS 2.2 தான் தராங்க. என்ன இந்த ஃபோன் வந்து ஒரு UFS 3.1 கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். அது கொடுக்காம விட்டுட்டாங்க. மற்றபடியாக இந்த ஃபோனுக்கு டியூல் சிம் கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் மைக்ரோ எஸ்டி கார்டுக்கான சப்போர்ட் இதில் கிடையாது. ஃபோனோட ஒய்ஸ் பற்றி பேசலாம். இந்த ஃபோன் ஆண்ட்ராய்ட் 14 பேஸ் பண்ண ஃபன் டச் ஒய்ஸ் 14 இன்டர்ஃபேஸ் ரன் ஆகுது. இது வந்து விவோட கஸ்டம் இன்டர்ஃபேஸ் தான். இந்த ஃபோனுக்கு நமக்கு வந்து 2 வருடத்துக்கான ஒய்ஸ் அப்டேட்ஸும் 3 வருடத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்ஸும் தரதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கேமராஸ் பற்றி பார்க்கலாம். ஃபோனோட பேக்ஸில் நமக்கு 2 கேமரா இருக்குது. மொதல் கேமரா ஒரு 50 MP ரியர் ஃபேஸிங் கேமரா தராங்க. இது சோனி IMX882 அப்படிங்கிற சென்சர் கொடுத்துருக்காங்க. F1.7 அப்பர்ச்சரில் வருது. இந்த கேமராவுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் சப்போர்ட் இருக்குது. ஆனால் வீடியோஸ்லாம் எடுக்கும்போது நமக்கு வந்து ஷேக்கினஸ் இல்லாமல் எடுக்கலாம். மற்றபடியாக ரெண்டாவதாக ஒரு 8 MP அல்ட்ராவைட் சென்சர் கொடுக்குறாங்க. இது F2.2 அப்பர்ச்சரில் வருது. ஸோ ஃபோனோட பேக்ஸில் நமக்கு 2 கேமரா தான் தராங்க. மற்றபடியாக நமக்கு RR ரிங் ஃப்ளாஷ் சப்போர்ட் இருக்குது. LED ஃப்ளாஷாக கொடுத்துருக்காங்க. இந்த ரியர் ஃபேஸிங் கேமரா நமக்கு வந்து 4K ஃபுட்டேஜ் வந்து கேப்சர் பண்ண முடியும். அதுபோல் சூப்பர் நைட் மோட் மாதிரியான பலவிதமான மோட்ஸும் கொடுக்கறதாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக செல்ஃபி கேமரா பற்றி பேசுவோம். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 16 MP ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா தராங்க. இது F2.45 அப்பர்ச்சரில் வருது. மற்றபடியாக கேமரா ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து AERASE அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் எடுத்த ஃபோட்டோவில் தேவையில்லாத ஆப்ஸ்டக்கல்ஸ் ஏதாவது இருந்துச்சு இல்லை தேவையில்லாத நபர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அதை ஈஸியாக அழிக்க முடியும். அந்த ஃபீச்சர் கொடுக்குறாங்க. அது போக AI ஃபோட்டோ என்ஹான்ஸ் அப்படிங்கிற ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. உங்கள் ஃபோனில் உள்ள ரோ ரெசல்யூஷனான ஃபோட்டோ, அதாவது பழைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கும் அது வந்து ரொம்ப ரெசல்யூஷன் கம்மியாக இருக்கும், அதை வந்து AI
மூலமாக உங்களுக்கு ரெசல்யூஷன் கூட்டி தர்ற மாதிரியான ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க இந்த ஃபோனில். ஸோ கேமரா அப்படின்னு பார்த்தா கூட நமக்கு வந்து ஐக்யூவோட Z9S Pro 5G பயன்படுத்தப்பட்ட அதே கேமரா தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடியாக ஆடியோஸை பற்றி பேசலாம். இந்த ஃபோனில் நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. மற்றபடி யூஎஸ்பி டைப் சி ஆடியோ தான் தராங்க. 3.5 ஆடியோ சப்போர்ட் இதில் கிடையாது. ஃபோனோட வெயிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வேகன் லெதர் ஃபினிஷிங்கில் வாங்கினா 190 கிராம் வருது. அது போக அந்த எமரால்ட் கிரீன் அப்படிங்கிற வெர்ஷன் வாங்கினீங்கன்னா அதோட கொஞ்சம் வெயிட் வந்து கம்மியாக இருக்கும். நெட்வொர்க் பற்றி பேசுவோம். இந்த ஃபோனில் நமக்கு 5G SNC சப்போர்ட் தராங்க. கிட்டத்தட்ட 8 5G பேண்ட்ஸ் இருக்குது. ஆனால் செல்லுலர் ரிசெப்ஷன் நல்லாவே இருக்கும். இது போல் டியூல் 4G யூஎல்டி, டியூல் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.4, GPS மாதிரியான விஷயங்கள் தராங்க. பேட்டரிஸை பற்றி பேசுவோம். இதில் ஒரு 5500 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 80W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வருது. வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இதில் கிடையாது. இந்த ஃபோனை சார்ஜ் பண்ணுறக்க நமக்கு வந்து யூஎஸ்பி டைப் சி போர்ட் தராங்க. ஸோ நல்ல வேகமாக சார்ஜ் பண்ண முடியும். சார்ஜர் பாக்ஸ்லேயே தராங்க. கடைசியாக இந்த ஃபோனோட விலையை பற்றி பார்க்கலாம். ஐக்யூவோட இந்த Z9S Pro 5G வந்து நமக்கு வந்து லோயர் வெட் மாடல் வந்து 24,999 சொல்லி லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதே ப்ரைஸிங்க்கு இந்த ஃபோனை எடுத்துகிட்டு வரலாம் சொல்லி வாய்ப்பு இருக்குது சொல்லி எதிர்பார்க்கலாம். பொதுவாக விவோ பிராண்ட் எடுத்துக்கிட்டனா கூட ஒரு 500 வந்து கூட்டி விற்பாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் 25,000 செக்மெண்ட்டில் வந்து இந்த ஃபோன் லான்ச் ஆகும் சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபோன் லான்ச் ஆனப்போ இதோட ப்ரைஸிங்கை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அதுபோல் ரேம் இன்டர் ஸ்டோரேஜில் ஏதாவது மாற்றங்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் அப்டேட் பண்ணுறேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில். ஸோ ஓவராக இந்த விவோட T3 Pro வேற ஒன்றும் இல்லை. ரீசெண்டாக ஐக்யூலேருந்து லான்ச் பண்ண Z9S Pro 5G உள்ள அதே ஃபோன் ஸ்பெசிஃபிகேஷன் தான் இதையுமே லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ விவோவும் ஐக்யூவும் ஒரே பிராண்டு தான். ஸோ நீங்கள் இந்த விவோட T3 Pro 5G பற்றி நினைக்கிறீங்க, ஒருவேளை இந்த ஃபோன் வாங்குவீங்களா இல்லை ஐக்யூலேருந்து Z9S Pro 5G வாங்குவீங்களா அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. இந்த ரெண்டுமே ஒரே பிராண்டு தான், ஒரே சர்வீஸ் சென்டர் தான் இருக்க போகுது. இருந்தாலும் நீங்கள் எதை ப்ரிஃபர் பண்ணீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்க. மேலும் இந்த ஃபோன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா பயலிஸ் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நாரும் டெக்கி தமிழுக்காக மற்றபடி சந்திக்கு வரை நன்றி, வணக்கம்.